இது வந்து ஒரு சமரச கோவில். நம்ம வி ஹாவ் தி செக்யூலரிசம் டுடே, அதுக்காக கட்டப்பட்ட கோயில். என்ன அப்படின்னா, மூன்று பெரும் மதங்கள் வந்துடுச்சு உள்ள, பொய்சலா உள்ள, வைணவம் சைவம் சமணம். ஏற்கனவே இந்த சமணம் மூணுக்கு பெரிய ஈகோ இஷ்யூ வந்து கோவில்கள் கட்டுறதுல போட்டி சமடி. இங்கே அவ்வளோ இருக்குன்னா போட்டி, எங்கள் கோவில்களை கட்டிக்கிட்டே போவேன், இவ சமண வசதிகளாக கட்டிட்டு. இதை கட்டினது யாருன்னா விஷ்ணுவர்தனோட பையன். எப்படி எதுக்காக கட்டினானா, விஷ்ணுவர்தன் முதல் அவள் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டான், ரெண்டாவது பையன் அவனே இது பண்ணிட்டான், மூணாவது பையன் ஆட்சிக்கு வரான். வீர நரசிம்மா லட்சுமியோட பிள்ளை இல்லை, அவளுக்கு குழந்தை இல்லை. அப்புறம் ஆமாம், இவனோட பிள்ளை சாந்தலா பிள்ளை தான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, மூணு மதங்களுக்குள்ள எல்லாமே ஃபோர்ஸாக ஒவ்வொருத்தரும் அவன் மன்னன் இப்படி இருக்கிறாங்க. இவங்களும் இழுக்கிறாங்க, சமணர்களும் இழுக்கிறாங்க, வைணவர்களும் இழுக்கிறாங்க, சைவர்களும் இழுக்கிறாங்க. அந்த லிங்காயத்து ரொம்ப பவர்ஃபுல். அவங்க வந்து நீங்கள் என்னோட அடியில் தான் இருக்கணும். ஸோ அவன் என்ன பண்ணுறான், எனக்கு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலை கட்டுறான். சிவன் கோயில், பெருமாள் கோயில், இதில் மொசாலே. ஆனால் மொசாலேன்னு பேர் வச்சாலே மோசமான சூழ்நிலை இந்த கோயில் கட்டப்பட்டது. ஏன்னா சிற்பிகளை கூப்பிடுறாங்க, வைணவ சிற்பிகள் விஷ்ணு சிலையாக அடிச்சுட்டு போகிறாங்க, சைவ சிற்பிகள் சிவன் சிலையாக அடிச்சுட்டு போகிறாங்க, சமணர்களும் வந்திருந்தார் வசடி. இந்த கோடுகள்லாம் அதுதான் குறிக்கிறது. சமணர் சிற்பிகள் மூன்று வகை சிற்பிகள் இந்த கோயிலை கட்டினாங்க, அவங்க அவங்க விருப்பத்துக்கு இழுத்தாங்க. ஸோ மன்னர் வந்து யூனிட்டியாக இருக்கணும்னு விரும்பினா கூட, செக்யுலராக இருக்கணும், மூணு மதத்துக்கும் காமனாக இருக்கணும்னு நினச்சா கூட சிற்பிகள் இல்லை. இது பாருங்களேன், ஃபவுண்டேஷனே சரியில்லை. அது இந்த கோவில் நல்ல காரணத்துக்காக கட்டப்பட்டது. ஆனால் மேடும் பல்லவுமா ஒரு அலங்கோல நிலையில் கட்டப்பட்ட கோயில், அவங்களுக்குள்ள அது யூனிட்டி வரல. இவன் பார்த்தான் இவங்களுக்குள்ள யூனிட்டி வரலன்னு சொல்லிட்டு சவண பேரவால அந்த அக்கண்ட பசடி, தன் அக்கா வக்குலா வசந்திக்கா நினைவாக அக்கண்ட பசடின்னு ஒன்று கட்டினான்.
நம்ம அங்க போக போறோம் அங்க சொல்றேன். இந்த கோயில் எவ்வளவுதான் சரித்திரத்துல இவங்க சமரசம் செக்யூலரிசம் கொண்டு வரணும்னு பார்த்தான், ஆனா முடியல. சிற்பிகள் அவங்க இஷ்டத்துக்கு செதுக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு யூனிஃபார்மிட்டியே இல்ல பாருங்க. விஷயம் விஷ்ணு கோயில் திறந்துட்டாங்க, பார்த்துட்டு வந்துருங்க, அப்படி கிளம்பிடலாம்.